ஹலோ காய்ஸ், நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் படுக்க கூட இடம் இல்லாமல் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனி, அதாவது அந்த வீட்டில் உள்ள மருமக, எவன் கூடியாச்சும் ஷார்ட் போடணும் அப்படின்னு அலையிறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருந்தாரு. இருக்கக்கூட இடம் இல்லாத அந்த வீட்டில் நம்ம ஹீரோ அந்த மருமகளை எப்படிலாம் வச்சு செஞ்சாரு அப்படிங்கிறத ரொம்பவும் ஓப்பனாகவே காட்டின சீரீஸ் பேர் தான் சாகல் ஹவுஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டு இருக்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்றதை கத்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு அர்னால்டு மாதிரி நம்ம உடம்ப மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியவே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அது ஒரு நாள் கூட நடக்கவே நடக்காது. ஏன்னா ஜிம்முக்கு போய் காசு கட்டிட்டு அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நடக்காத காரியமா தான் இருந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவோ காசை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்படி டம்பிள் செட் வாங்கி நீங்க போட்டீங்க கண்டிப்பா அது உங்ககிட்ட பல வருஷமா உங்க கூட தான் இருக்கும். அதை வச்சு நீங்க காலையில 5-10 நிமிஷம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இந்த டம்பிள் செட்டை வச்சு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, வேண்டாதவங்க விட்டு போயிருங்க. பாடத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ரொம்பவும் ஒரு பணக்கார வீட்டில இருந்து மும்பைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்காக நம்ம ஹீரோவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் ஒரே ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பா, மகன், மருமக, அந்த வீட்டில் உள்ள பொண்ணு, மொத்தமா ஒரு 5 பேர் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க அந்த வீட்டில் நம்ம ஹீரோவும் உள்ள வந்து 2 நாள் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வராரு. உள்ள வந்த உடனே அந்த வீட்டில் உள்ள மருமகளை சப்பாத்தி போடுறதுக்காக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லார் வீட்லயே நடக்கக்கூடியதான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே 2 பேருக்குமே பத்திக்குது. நம்ம ஹீரோவும் நினைக்காரு எப்படியாவது இந்த பொண்ணை வச்சு ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த டயத்திலேயே அந்த வீட்டில் உள்ள இன்னொரு பொண்ணு வந்துருதா. அப்படி வந்த உடனே எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா பாத்ரூமுக்குள்ள போறாரு. பாத்ரூமுக்குள்ள போன உடனே நம்ம ஹீரோனையும் அந்த பொண்ணு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் உள்ள 5 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. அந்த பாத்ரூம்ல நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரி ஓப்பனாவே கிடக்கும். அதனால அந்த பொண்ணுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ உள்ள போன உடனே எதெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஹீரோவும் உள்ள போயிட்டு பாத்ரூம்ல போய் என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணாம அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மோந்து மோந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வெளியில வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறாங்க. படுத்து தூங்கும் போது தான் தெரியுது அந்த வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு தனியா ரூம் கிடையாது. அதனால ஒரே ரூமுக்குள்ள சேலைய போட்டு மறைச்சி 4 பேரும் படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனியும் அவரோட ஹஸ்பண்டும் படுக்கிற அந்த இடத்து பக்கத்துல நம்ம ஹீரோ படுத்து கிடக்குறாரு. அப்படி படுத்து கிடக்கும் போது வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோனியும் அவரோட ஹஸ்பண்டும் மாத்தி மாத்தி ஷாட் போடுறாங்க. இந்த ஷாட் போடுற சவுண்ட் மீதி இருக்க எல்லாருக்குமே கேட்டுறது. நம்ம ஹீரோவுக்கும் கேக்குது, நம்ம ஹீரோவும் மொரட்டு சிங்களா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு போலயா, இது எப்படிடா இந்த சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டை ரொம்பவே ரசிச்சு கிடந்து உத்து உத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனிய பார்த்த உடனே ஃபயர் பத்திருக்கும். இந்த சவுண்டை வேற கேட்ட உடனே நம்மளும் நம்ம ஹீரோனிய போட்டு ஷாட் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நம்ம இன்டர்வியூக்கு போயிட்டு நான் அப்படி ஊருக்கு கிளம்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோனிய பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்த உடனே நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோவுக்கு தேவதை மாதிரி தெரிவாங்க. தெரிஞ்ச உடனே என்னடா இவங்க இவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு போறாரு. போகும்போது நம்ம ஹீரோனி தேவதை மாதிரி இருக்கிறதையே நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாரு. அங்க போன உடனே நம்ம ஹீரோவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயுமே நம்ம ஹீரோ இன்டர்வியூ ஒழுங்கா அட்டன் பண்ணாம பாக்குற இடத்துல நம்ம ஹீரோனி இருக்கிற மாதிரியே தெரியுது. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோனியே பார்த்து பார்த்து மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த அந்த மேனேஜர் நீ கிளம்பிடா இங்க இருந்து வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுருந்தாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுக்கும் வேலை கிடைக்கல. அதனால இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா இந்த வீட்டுல தான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே வந்துருந்தாரு. இப்படி வீட்டுக்கு வர அந்த டயத்துல வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோனி மட்டும்தான் இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் என்ன நினைச்சாருன்னு தெரியல, நேரா நம்ம ஹீரோனிய போட்டு இச்சி
சின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை திறக்கிறாங்க. உடனே ஹீரோ நேரா பாத்ரூம்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த இடத்துல யாரு வந்திருக்கிறான்னா, நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கிறாரு. அவர் வந்த உடனே வீட்டுல யாருமே இல்ல, இப்பதான் ஷாட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோனிய வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ நான் பாத்ரூம்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பத்துக்கு கீழே போடுறாரு. அந்த சவுண்டை கேட்ட உடனே வெறித்தனமா ஷாட் போட்டவங்க அப்படியே பாதியில நிப்பாட்டிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டு நான் இங்க தான் இருக்கேன், நான் வேணா வெளியில போயிருந்தே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. உடனே அந்த பையனும் சொல்லுவான், வேண்டாம் நம்ம வெளியில போலாம், ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியில போலாம், சரக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சரக்கடிக்க போயிருந்தாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சொல்றாரு, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன், நான் வீட்டுக்கு போயிருவேன், அதனால உனக்கு எல்லா சரக்கையும் நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சரக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சரக்கை வாங்கி கொடுத்து அவனை அப்படியே மட்டையாக்கிறதான். அவனும் எனக்கு வேண்டாண்டா போதும் போதும்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஹீரோ விடாம வாய்க்குல திணி திணி திணிச்சு மொடா குடிகாரனாக்கி அவனை அந்த இடத்துல மயக்கம் போட வச்சிருந்தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே படுத்து தூங்கிருந்தாங்க. இவங்க நடுராத்திரல் தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் இந்த சான்ஸை பயன்படுத்தலன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை நேரா பாத்ரூம்குள்ள கொண்டு போய் படுக்க போட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து படுத்துக்கிறாரு. பக்கத்துல வந்து படுத்துட்டு நம்ம ஹீரோனி மேலேயே கைய போடுறாரு. நம்ம ஹீரோனியும் தன்னோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது, வந்தது நம்ம ஹஸ்பண்ட் கிடையாது, நம்ம ஹீரோ பையவுல தான் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோவும் வாய பூத்திக்கிட்டு வச்சு நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்க தான் செஞ்சது. அந்த சான்ஸை இப்போ பயன்படுத்திக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வச்சு வெறித்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நல்லா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் கடைசியா படுத்துக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டிருந்தா, என்னடா வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு வேற மாதிரி சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சவுண்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லா நல்லா வச்சு செஞ்ச நம்ம ஹீரோ டயர்ட் ஆயிட்டு அவன் படுக்கக்கூடிய இடத்துல போய் படுத்து தூங்கிருந்தான். காலையில எந்திரிச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுது, நேத்து நைட்டு வேற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, ஏன்னா எப்போதுமே எங்க அண்ணனும் அண்ணியும் ஷாட் போடும்போது என்ன சவுண்டு வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நேத்து வேற மாதிரி சவுண்டு வந்துச்சு, நீயும் எங்க அண்ணியும் தான் ஷாட் போட்டீங்க அப்படின்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், ஏன்னா நான் பாத்ரூம்ல போய் பார்த்தேன், எங்க அண்ணன் அங்கதான் படுத்து கிடந்தான். அப்படின்னா எங்க அண்ணி எதுக்காக சத்தம் போட்டாங்க, நீ தான் ஷாட் போட்ட அப்படிங்கறத அந்த பொண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்டயே வந்து டைரக்டா சொல்றா. நம்ம ஹீரோவும் ஸ்டார்டிங்ல பயந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, பயப்படாத, நீ இன்னொரு நாள் வா, நம்ம ரெண்டு பேரும் ஷாட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு நேரா காலேஜுக்கே போயிருதா. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் போதான் தெரிஞ்சது உங்க அண்ணியும் காஞ்சி போய் கிடக்குறாங்க, அதனாலதான் உங்க அண்ணியும் வச்சு நல்லா ஷாட் போட்டேன், ஆனா இப்பந்தான் தெரியுது நீயும் காஞ்சி போய் தான் கிடக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, அதனால நான் இன்னொரு நாளும் கண்டிப்பா வருவேன், உன்னோட மாம்பழத்தையும் வச்சு நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புன உடனே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.